Hi friends, welcome to Craft Painting. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பலூன் தான் பார்க்க போறோம். அது ஹோம்மேடா வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பலூன் எடுத்துக்கலாம். இந்த பலூன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா மேலே இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கோம். சோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஓரமா வச்சுக்கலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல வந்து கோதுமை மாவு, ஓகேவா, கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு. நான் வந்து இன்னைக்கு கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து போடுறேன். போட்டுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக நான் வந்து வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி வந்து பிசையக்கூடாது, அதோடு நல்லா வந்து லிக்விடாக பிசையணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து லிக்விடாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சோண்டு வந்து ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்து கொஞ்சோண்டு ஆயில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இந்த பலூனுக்குள்ளே நம்ம வந்து இதை வந்து போட போகிறோம். அதுக்கு இந்த ஓட்டை இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ஓட்டையில் இந்த மாதிரி ஒரு 3 விரல் வச்சு இந்த மாதிரி விட்டுட்டு இதில் வந்து ஸ்பூன் வச்சு நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். லைட்டாக வந்து கையில் எல்லாமே ஒட்டும். ஸோ நான் வந்து போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். எனக்கு வந்து கம்மியாக தான் வந்து வேணும்னு நினச்சேன். இந்த மாதிரி கம்மியாகவே நான் வந்து போட்டுட்டேன். இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு இது போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில்க் போட்டுட்டு நீங்கள் வந்து இது நீங்கள் விளையாடலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் விளையாடுறேன் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஸ்லைம் வந்து கையில் வச்சுட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நாள் விளையாடுறதுக்கு போதும், 2 நாள் விளையாடுறதுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் வந்து உள்ளே எதுவும் போட வேண்டாம். அப்படி உங்களுக்கு 1 வாரத்துக்கு 2 வாரத்துக்கு வேணும்னா உள்ளே வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, பூசணம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் உள்ளே வந்து லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படி அமுத்துறதுக்கெலாம் செம்மையாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லார் வீட்லேயுமே வந்து கோதுமை மாவு இருக்கும். ஸோ அதனால் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பை பாய்.